சுசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்துவ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இன்று ஸ்ரீமன் நாராயணியத்தின் ரொம்ப மங்களகரமான ஒரு தசகத்தை தொடங்க உள்ளோம். 78வது தசகம். இந்த 78, 79 ஆகிய 2 தசகங்களாலே பட்டத்திரிகள் ருக்மிணி கல்யாண வைபவத்தை வர்ணித்திருக்கிறார். அதனால 78, 79 2 தசகங்கள் ருக்மிணி கல்யாண சரித்திரத்தை 20 ஸ்லோகங்கள் விரிவாக நமக்கு சொல்கின்றன. அந்த 2ல முதல் தசகம், மொத்தத்துல 78வது தசகம் ருக்மிணி கல்யாண சரித்திரத்தினுடைய தொடக்கம். அதாவது ருக்மிணி எப்படி தன்னுடைய காதல் கடிதத்தை கண்ணபிரானுக்கு கொடுத்து அனுப்பினாள் என்கிற சரித்திரத்தை சொல்லக்கூடிய பகுதி. ஆஸ் யூஷுவல் இந்த 78வது தசகத்திலும் 10 ஸ்லோகங்கள் உள்ளன. 10 ஸ்லோகங்களையும் துருத விலம்பித்தம் என்ற மீட்டர்ல, துருத விலம்பித்தம் என்ற பாவகையிலே இதில் உள்ள 10 ஸ்லோகங்களையும் பட்டத்திரிகள் அமைத்திருக்கிறார். இந்த 78வது தசகத்தின் முதல் ஸ்லோகம் அப்படியே மானசீகமாக உங்கள் மனக்கண்ணிலே கண்டுகொள்ளுங்கள். குருவாயூர்ல குருவாயூரப்பன் சன்னதி எதிரே பட்டத்திரி மண்டபம்ங்கிற திண்ணையிலே பட்டத்திரிகள் அமர்ந்து நாராயணியம் பாடிக்கொண்டிருக்கிறார். 78வது தசகம் முதல் ஸ்லோகம் தொடங்குகிறார் சரித்திரம். முதல் ஸ்லோகம், த்ரிதஷ வர்த்தகி வர்த்தித கௌசலம் த்ரிதஷ தத்த சமஸ்த விபூதிமது ஜலதி மத்ய கதம் த்வம் அபூஷயஹ நவபுரம் வபுரஞ்சித ரோச்சிஷா. நாம முந்தைய 77வது தசகத்தில் பார்த்தோம் அல்லவா, அதாவது இந்த ஜராசந்தன் என்பவன் 17 முறை மதுராவை வந்து முற்றுகையிட்டுக் கொண்டே இருந்தான். அதனால மதுராவில் உள்ள சிவிலியன் பீப்புளுக்கெல்லாம் அன்றாட வாழ்க்கை என்பது இதனாலே பாதிக்கப்படும் என்பதாலே பகவான் ஒரு மாற்று ஏற்பாடா அப்படியே ஊர்ல உள்ளவா எல்லாரையும் ஓவர் நைட் ஒரே இரவுல மதுராவில் இருந்து மேற்கு கடற்கரையில் உள்ள துவாரகை என்ற புதிய பட்டணத்துக்கு இடம் பெயர்த்து அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணிட்டார் என்பதை பார்த்தோம் அல்லவா. இப்ப அதன் தொடர்ச்சி, இந்த துவாரகை நிர்மாணம் எப்படி நடந்தது, அது எப்படி ஒரே இரவுல ஒரு புதிய ஊர் உருவாயிடுமானா, முதல் ஸ்லோகத்தில் அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார் பட்டத்திரிகள். த்ரிதஷ வர்த்தகி, த்ரிதஷர்கள்னா தேவர்கள்னு அர்த்தம். த்ரிதஷ வர்த்தகினா தேவர்களுடைய சிற்பியான விஸ்வகர்மா. அந்த தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை கண்ணன் அழைத்து வர்த்தித கௌசலம், அவர் மூலமாக அந்த ஊர் அமைச்சிட்டோம். மதுரால அந்தந்த வீதிகள் எப்படி இருந்ததோ, இந்த நகர் அந்த நகர்ல ஃபர்ஸ்ட் கிராஸ் செகண்ட் கிராஸ் தேர்ட் கிராஸ் ஒவ்வொரு தெருவும் எப்படி இருந்ததோ, அதுல ஒரு வீடும் எப்படி இருந்ததோ, மதுரால ஒன்னொன்னு எப்படி இருந்ததோ, ஓவர் நைட்ல துவாரகையில் அதே போன்ற வீடுகள், அந்தந்த வீடுகள்ல அதே மக்கள் வசிப்பதற்கு ஏற்றபடி அதே பொருள்களோட அமைச்சுடுன்னு. அதனால தேவலோக சிற்பியான விஸ்வகர்மா வந்து, இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, கார்த்தால எழுந்துன்னு பார்த்தா அதே வீட்டுல இருக்க மாதிரிதான் இருக்கா, அதே தெருவுல இருக்க மாதிரிதான் இருக்கா, அதே ஊர்னு தான் நினைச்சிட்டு இருக்கா, ஆனா அது மதுரா இது துவாரகை எல்லாம் மாறி இருக்கு. ஏன், த்ரிதஷ வர்த்தகி வர்த்தித கௌசலம், தேவலோக சிற்பியான விஸ்வகர்மாவை அழைத்து அந்த த்ரிதஷர்களான தேவர்களுடைய வர்த்தகி என்னும் சிற்பியான விஸ்வகர்மா வர்த்தித கௌசலம், அவ முன்னாடி எப்படி இருந்தாளோ அதே போல இந்த ஊரை அமைத்து வைத்தான். அது மட்டும் இல்ல, த்ரிதஷ தத்த சமஸ்த விபூதி மது, ஒரு புதிய க்ஷேத்திரம் துவாரகைய கண்ணன் நிர்மாணம் பண்ணியிருக்கான்னதும் தேவர்கள்லாம் கைங்கரியம் பண்ண விரும்பி அவ வந்து பல செல்வங்களை எல்லாம் கைங்கரியமா சமர்ப்பணமா வந்து சமர்ப்பிச்சுட்டு போனாலும் புதுசா நகரம் நிர்மாணம் பண்ணிருக்கள், நாங்களா எங்களுக்கு ஒரு சிறு கைங்கரியம் இதுல நாங்களும் பங்கேற்க விரும்புகிறோம்னு த்ரிதஷ, த்ரிதஷர்கள்னா தேவர்கள், த்ரிதஷ தத்த தேவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார்கள். என்னன்னா சமஸ்த விபூதி மத்து, அதுக்கு என்னென்ன சொத்து செல்வங்கள்லாம் வேண்டுமோ எல்லா தேவர்கள் கொண்டு வந்து பகவானே உங்களுக்கு காணிக்கை சமர்ப்பிச்சு கைங்கரியம் பண்ண விரும்புறோம்னு அவளும் கொண்டு வந்து கொடுத்துட்டா. அப்ப கஜானாவுக்கும் குறைச்சல் இல்ல, வீடு தெருக்கள் எல்லாம் அப்படியே அமைஞ்சு கொடுத்து மக்களும் நன்றாக அங்க இடம் பெயர்ந்து விட்டார்கள். இந்த இடத்துல ஆபத்தும் வராதான். ஏன்னா அடுத்த வரியில சாதிக்கிறார், ஜலதி மத்தியகதம், அது எந்த இடத்துல நிர்மாணம் பண்ணியாச்சுன்னா ஜலதினா கடல், ஜலதி மத்தியகதம்னா கடலுக்கு நடுவிலே, அதாவது மேற்கு கடற்கரையில குஷஸ்தலி என்ற இடம், அங்கேருந்து கணபிரான் என்ன பண்றான், கடல் அரசனை சமுத்திரராஜன்ட்ட ஆணையிடுறான், நீ ஒரு 25,000 அடி பின்னாடி போயிடுது. அதனால கடல் அப்படியே பின்வாங்கி நம்ம ஆழி பேரலை சுனாமின்னு உள்ள வருதுன்னு பாக்குறோம் இல்லையா, உள்ள வருவது போல அப்படியே கடல் பின்வாங்கி ஒரு 25,000 அடி பின்னாடி போயிடுறான். அந்த கடலுக்கு மத்தியிலேயே துவாரகான்னு ஒரு நிர்மாணத்தை பண்ணி அந்த துவாரகாங்கிற பகுதியை நாற்புறமும் கடல் இப்போது சூழ்ந்து கொண்டு விட்டது. அதனால மக்களை தேவையில்லாம யாரும் வந்து முற்றுகையிட முடியாது, கட்டப்படுத்த முடியாது. அதனாலதான் ஜலதி மத்தியகதம், கடலுக்கு நடுவிலே அதை நிர்மாணம் பண்ணி, சரி எல்லாம் பண்ணியாச்சு,
இந்த ஊருக்கு ஒரு அலங்காரம் மட்டும் வேணுமா, எவ்வளவு அழகா பட்டதிரிகள் அதை வர்ணிச்சுன்னு வர்றாரு பாருங்க. விஸ்வகர்மா ஊரை நிர்மாணம் பண்ணிட்டார், செல்வத்தை தேவர்கள் கொடுத்துட்டார், பாதுகாப்ப கடல் கொடுத்துட்டார், அலங்காரம் அலங்காரத்துக்கு தனியா போக வேண்டாம், குருவாயூரப்பா உன் திருமேனி ஒளியாலேயே அந்த துவாரகையை அலங்கரித்து விட்டாய், தோம பூஷையா நீயே அதற்கு பூஷணம் ஆபரணம் சேர்த்தாய். எப்படின்னா நவபுரம் வபுரஞ்சித ரோச்சிஷா, அந்த புதிய ஊருக்கு வபுகு உன் திருமேனியினுடைய அஞ்சித ரோச்சிஷா, உன் திருமேனி ஒளி இருக்கிறதே உன் திருமேனி ஒளியை அப்படியே காட்டினாய், உன்னுடைய மொத்த திருமேனி ஒளியும் முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடைகளும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலய கட்டுரையே. நம்மாழ்வார் பாசுரம் பெருமாள் தலையில தனியா கிரீடமே வச்சுக்க வேண்டாமா, அவருடைய தலையின் ஒளி இருக்கு பாருங்க, அந்த ஒளியே கிரீடம்ங்கிற ஆபரணமா சொலிடிஃபை ஆயிடுமா. திருவடிக்கு கீழே ஆசன பத்மம்ங்கிற தாமரை தனியா தேவையில்லையா, அந்த திருவடியின் ஒளியே தாமரையாக கண்டன்ஸ் ஆயிடும். திருமேனியில தனியா நகைகள்லாம் போட்டுக்க வேண்டாம், திருமேனி ஒளியே நகைகளாக ஆபரணம் ஆயிடும். அப்ப அவருக்கு ஆபரணமாகும் அந்த திருமேனி ஒளி, ஊருக்கும் ஆபரணமாகாதா, அதனால திருமேனி ஒளியையே ஆபரணமாக்கி விட்டான். ஆக முதல் ஸ்லோகத்தின் கருத்து, விஸ்வகர்மா ஊரை அமைத்தார், தேவர்கள் பொருளை கொடுத்தார்கள், கடலரசன் பாதுகாப்பை கொடுத்தான், குருவாயூரப்பா உன் திருமேனி ஒளியாலே நீ அலங்காரத்தை கொடுத்தாய், துவாரகை உருவானது. த்ரிதசவர்த்தகி வர்த்தித கௌசலம் த்ரிதசதத்த சமஸ்த விபூதிமது ஜலதி மத்திய கதம் தொம பூஷயா நவபுரம் வபுரஞ்சித ரோச்சிஷா. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ருக்மிணி கல்யாண சரித்திரம்னு சொன்ன, துவாரகைக்கு யாரெல்லாம் என்ன கொடுத்தான்னு இதையே இங்க பட்டதிரிகள் பாடுறாருன்னா, இத சொன்னா தானே ருக்மிணி கல்யாணம் கம்ப்ளீட் ஆகும். இந்த துவாரகையில் வாழும் கண்ணனைத்தான் விதர்ப தேசம் நாக்பூர்ல இருக்கும் ருக்மிணி விரும்புகிறாள். அப்போ தன்னுடைய அன்பை கடல் கடந்து வந்து இவன்கிட்ட தெரிவிச்சு இவன் வந்து தன்னை மணந்து கொள்ள வேண்டும். அப்போ அது எப்படி நடக்க போறதுங்கிறத நாம சிந்திக்கணும், அதுக்காக இத சொல்றார். அது மட்டும் இல்ல, இன்னும் சுவைப்படக்கூட ஒரு காரணம் தோணித்து. என்ன காரணம் அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் யாரும் கல்யாணம்னு சொன்னா மாப்பிள்ளைய பாக்குறது இல்ல, மாப்பிள்ளை வீட்டுல எவ்வளவு பேர் அதெல்லாம் கூட பாக்குறது இல்ல, மாப்பிள்ளை வீட்டை பாக்கணுங்கிறா. மாப்பிள்ளை வீடு எப்படி இருக்கு, அது நல்லா சௌரியமா இருக்குமா, மாப்பிள்ளை வீட்டை முதல்ல பார்த்துட்டு அப்புறம் தான் மாப்பிள்ளையே பாக்குறது. அதனால இங்கேயும் பட்டத்திரிகள் பார்த்தாரு, சரி முதல்ல மாப்பிள்ளை வீடு ஊரு அதெல்லாம் வர்ணிச்சிருவோம், அதைத்தானே எல்லாரும் முதல்ல பாக்குறான்னு முதல்ல ஊரை வர்ணித்து விட்டார். அவன் அரண்மனை எல்லாம் விஸ்வகர்மாவே வந்து அமைத்தான், அதையும் வர்ணிச்சாச்சு. இப்ப ரெண்டாவது ஸ்லோகம், இதுலயாவது ருக்மிணி கல்யாணம் வருமானா, இல்ல இப்பயும் உடனே வரல. ஏன்னா அண்ணன் இருக்கும்போது தம்பிக்கு கல்யாணம் பண்ணலாமா, அப்போ அண்ணனுக்கு தானே முதல்ல கல்யாணம் ஆகணும், அண்ணன் யாரு, பலராமன். அப்போ பலராமனுடைய திருக்கல்யாணம் எப்படி நடந்ததுங்கிறத ரெண்டாவது ஸ்லோகத்துல சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் மூணாவது ஸ்லோகத்தில் இருந்து ருக்மிணி கல்யாணம் ப்ராப்பர் சரித்திரத்துக்குள்ளே செல்கிறார் பட்டத்திரிகள். அதனால ரெண்டாவது ஸ்லோகம் பலராமனோட திருக்கல்யாணம் எப்படி நடந்தது, ஸ்லோகத்தை அனுபவிப்போம். ததுஷி ரேவத பூபிருதி ரேவதீம் ஹலபிருதே தனயாம் விதிசாசனாத் மகிதமுத்சவ கோஷம் அபூபுஷா சமுதித்தைர் முதித்தை சகையாதவைஹி ததுஷி ரேவத பூபிருதி. ரேவதன்னு ஒரு ராஜா இருந்தாலும், அவர் வந்து ஒரு 27 சத்துர்யுகம் முன்னாடி இருந்தார். அந்த ரேவத ராஜாவுடைய மகளுக்கு ரேவதீம் ரேவதி என்று பெயர், ரேவதன்னு ராஜா அவர் மகளுக்கு ரேவதின்னு பேரு. அவ 27 சதுர்யுகங்கள் முன்பு இருந்தார்கள். 27 சதுர்யுகம்னா கால்குலேட் பண்ணிக்கோங்க, ஒரு சதுர்யுகம்ங்கிறது 43,20,000 வருஷம் × 27, அத்தனை வருஷம் முன்னாடி இருந்தவா. இந்த ரேவத ராஜா என்ன பண்ணானா, தன்னுடைய மகள் ரேவதிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்ட்டு அதற்கான உதவியை பிரம்மாவிடம் போய் கேட்போம்னு மகளை அழைச்சிட்டு பிரம்மாவின் சத்தியலோகத்துக்கு போயிட்டார். ஏன்னா அந்த காலத்துல மாப்பிள்ளை கிடைக்கிறது கஷ்டமா இருந்தது, இப்ப பொண்ணு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கு, நல்ல மாப்பிள்ளை வேணும்னு சொல்லி நேரா பிரம்மா கிட்ட போறா. பிரம்மாட்ட போய் கேட்டாராம், என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை பார்த்து சொல்லுங்க. பிரம்மா சொன்னாரா, எப்பா ரேவத ராஜா அவசரப்பட்டு நீ பாட்டுக்கு இங்க வந்துட்டியே, நீ இங்க வந்த இந்த ஒரு சில நொடிகளுக்குள்ள பூமியில 27 சதுர்யுகம் கடந்து போய் இப்ப 28வது சதுர்யுகம் பூமியில நடந்துட்டு இருக்குன்னு. ஏன்னா பிரம்மலோகத்தின் காலம் வேற, நம்ம காலம் வேற. அதாவது நமக்கு 1000 சதுர்யுகங்கள் என்பது பிரம்மாவுக்கு ஒரு பகல் பொழுது, 12 hours. பிரம்மாவுக்கு 12 hoursங்கிறது இங்க 1000 சதுர்யுகம். அப்ப பிரம்மலோகத்துல ஒரு சில நிமிடங்கள் அங்க இருக்கும்போது இங்க ஒரு 27 சதுர்யுகமே லேப்ஸ் ஆயிடுதான். அதனால பிரம்மா சொன்னார், ஏப்பா பொண்ணுக்கு பையன் பாக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ உன் காலத்தில் வாழ்ந்த மன்னர்கள்லாம் போயிட்டா, 27 சதுர்யுகம் ஆயிடுத்து, நீ சீக்கிரம் பூமிக்கு போனார். அவன் சொன்னா பொண்ணுக்கு மாப்பிள்ளை சொல்லுங்கன்னா. அப்போ பிரம்மா என்ன பண்ணார், இப்ப 28வது சதுர்யுகத்தின் துவாபர யுகத்தின் இறுதி பகுதி,
பூமியில ஆதிசேஷன் அம்சமாக பலராமன் என்று ஒருவர் விளங்குறார். அந்த பலராமனுக்கு உன் பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுன்னு பிரம்மா சொன்னாராம். அதன்படி ஹலபிருதே, ஹலபிருத் கலப்பை ஏந்தியவர்னு பலராமனுக்கு பேரு. ஹலபிருத்தே அந்த பலராமனுக்கு தனையாம் தன்னுடைய மகளான அந்த ரேவதியை விதி சாசனாத், விதினா பிரம்மான்னு அர்த்தம், விதி சாசனாத் பிரம்மாவின் அறிவுரைப்படி இந்த ரேவத ராஜா 27 சதுர்யுகம் முன்னாடி வாழ்ந்தவன் தன் மகளை ரேவதியை பலராமனுக்கு கல்யாணம் பண்ணி வைத்தான். ஆனா இப்ப என்ன இருந்ததுன்னா, விஷ்ணு புராணத்துல இந்த விஷயம் பராசர முனிவர் சாதிக்கிறார். முன் யுகத்தில் இருந்தோர்களுக்கெல்லாம் உயரம்ங்கிறது ஜாஸ்தியா இருக்குமா, அடுத்தடுத்து யுகங்கள் வர வர அந்த ஹைட்டுங்கிறது குறைஞ்சிட்டே வருமா. அதனாலதான் பாருங்க, திரேதா யுகத்திலே ராமபிரான் எழுந்தருளி இருந்தான். ராமபிரானுடைய உயரம் 8 அடிங்கிறார் வால்மீகி. கலியுகத்துல 8 அடினா அவருக்கு ஏதாவது தைராய்டு ப்ராப்ளமா, பிட்யூட்ரி கிளாண்ட் ப்ராப்ளமா அப்படின்லாம் நம்ம யோசிப்போம். ஆனா ராமனுடைய உயரம் 8 அடி, ஏன்னா அது திரேதா யுகத்தின் தர்மம். அப்போ உயரம் ஆயுட்காலம் எல்லாமே மாறுபடும். கலியுகத்துக்குன்னா அது மாறுபடும், துவாபர யுகத்துல மாறுபடும். பலராமன் என்ன பண்ணாராம், தன்னுடைய கலப்பையாலே அந்த ரேவதியின் உயரத்தை குறைத்து அதுக்கப்புறம் அவளை திருக்கல்யாணம் பண்ணிக்கிறார். அதான் ததுஷி ரேவத பூபிருதி ரேவதீம். இப்படி ரேவத ராஜா தன்னுடைய மகளான ரேவதியை ஹலபிருதே தனயாம் விதிசாசனாத், பிரம்மாவினுடைய அந்த ஆணைப்படி கலப்பை ஏந்திய பலராமனுக்கு திருக்கல்யாணம் செய்து வைக்க மகிதம் உற்சவ கோஷம் அபூபுஷகா. அப்போது பெரிய கோஷம், ஒரு உற்சவம், கொண்டாட்டம், யாதவர்கள் எல்லோரும் சேர்ந்து கொண்டாடினார்கள். ஆகா, எங்க பலராமனுக்கு திருக்கல்யாணம் நடக்கிறதுன்னு உயர்ந்த அந்த மகிழ்ச்சி கொண்டாட்டத்தின் அடையாளமாக ஒலி எழுப்பி சமுதிதைஹி முதிதைஹி சக யாதவைஹி, எல்லோரும் ஒன்று கூடி ஆனந்தப்பட்டார்கள் யாதவர்கள். குருவாயூரப்பா, நீயும் உன் அண்ணனுடைய திருக்கல்யாணத்தை கண்டு மகிழ்ந்தாயின்னு 2வது ஸ்லோகத்துல பலராமன் ரேவதி விவாக சரித்திரத்தை சிம்பிளா சொல்லி பூர்த்தி பண்ணிட்டார் பட்டத்திரிகள். ஆக ரேவத ராஜா பிரம்மாவின் ஆணைப்படி ரேவதிய பலராமனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கண்ணபிரானும் மற்ற யதுவம்சத்தவர்களும் சேர்ந்து உற்சவமாக கொண்டாட்டமாக அதை கொண்டாடி மகிழ்ந்தார்கள். ததுஷி ரேவத பூபிருதி ரேவதீம் ஹலபிருதே தனையாம் விதிசாசனாத் மகிதம் உற்சவ கோஷம் அபூபுஷகா சமுதிதை முதிதை சகயாதவைஹி. அடுத்த 3வது ஸ்லோகம் இப்பதான் ருக்மிணியை பற்றி குறிப்பிட தொடங்குகிறார் பட்டத்திரிகள். கல்யாண பொண்ணு யாரு? ருக்மிணி. ருக்மிணி எங்கே எழுந்தருளி இருந்தாள், அவள் என்ன செய்தாள்? 3வது ஸ்லோகம் அத விதர்ப சுதாம் கது ருக்மிணீம் பிரணயினீம் துவயி தேவ சகோதரஹா ஸ்வயமதித் சத சேதி மகி புஜே ஸ்வதமசா தமசாதும் உபாஸ்ரயன். அத விதர்ப சுதாம், விதர்ப தேசத்து ராஜாவான பீஷ்மகனுக்கு மகளாக தோன்றினாள் ருக்மிணி. விதர்ப சுதாம் மகாலட்சுமியின் அம்சமான ருக்மிணி விதர்ப தேசத்து இளவரசியா பீஷ்மக ராஜாவின் மகளாக கலு ருக்மிணீம், அவள் ருக்மிணி என்று பெயர் பெற்றாள். ருக்மம்னா தங்கம்னு அர்த்தம், ருக்மிணி என்றால் தங்கக்குடி போன்றவள்னு அர்த்தம். அப்படி தங்கக்குடி போன்றவளாக அவள் தோன்றினாள். பிரணயினீம் துவயி தேவா, தேவனே குருவாயூரப்பா, தேவா பல விளையாட்டுகள் லீலைகள் புரிபவனே, உன் லீலைகளை எல்லாம் சின்ன வயசுல இருந்து ருக்மிணி நிறைய காதால கேட்டா, கேட்டதுனால பிரணயினின் துவயி உன்னிடத்திலே மிகுந்த காதல், சின்ன வயசுல இருந்து உன்னை பற்றி கேட்டு கேட்டு எப்படி ஆண்டாள் நாச்சியார் பெரியாழ்வார் சொன்ன கிருஷ்ண சரித்திரங்களை கேட்டு கண்ணபிரான் மீது ஆண்டாள் காதல் கொண்டாளோ, அது போல ருக்மிணிக்கும் உன் மீது அந்த உயர்ந்த காதல் சின்ன வயசுல இருந்து இருந்தது. இருந்தாலும் என்ன பண்றது, சகோதரஹா, அவளுக்கு ஒரு சகோதரன் ருக்மின்னு இருந்தோம். இந்த ருக்மிணிக்கு மொத்தம் 5 சகோதரர்கள், ருக்மி, ருக்மரதன், ருக்ம பாகு, ருக்மகேசன், ருக்ம மாலி அப்படின்னு 5 பேர். அதுல அந்த மூத்தம ருக்மின்னு ஒருத்தன் பெரிய அண்ணன், அவன் என்ன பண்ணா, ஸ்வயமதி சத சேதி மகி புஜே, இந்த ருக்மிணிய சேதி மகி புஜே, சேதி தேசத்து இளவரசனான சிசுபாலனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு ஸ்வயம் தானே முடிவெடுத்துட்டான். அவன் நண்பர்களே கேட்டா, ஏண்டா இந்த மாதிரி பண்ற, ருக்மிணிக்கு கிருஷ்ணன் தான் ஏற்ற மாப்பிள்ள, பார்த்தாலே ரெண்டு பேரையும் பார்த்தாலே தெரியல ருக்மிணிக்கு ஏற்றவன் கிருஷ்ணன்னு, அதை விட்டுட்டு சிசுபாலனுக்கு போய் யாராவது, சிசுபாலனே பொண்ணு கேட்டாலும் இந்த மாதிரி ஆன்டி சோசியல் எலிமெண்ட்டுக்கு யாராவது பொண்ணு கொடுப்பேனா, வேண்டான்னு சொல்லிடுவா. ஏன்னா அந்த ஜெயன் விஜயன் சாபத்தினால முதல் ஜென்மம் அந்த ஜெயன்கிறவன் ஹிரண்யகசிபுவா பிறந்தான், அடுத்து ராவணனா பிறந்தான், இப்ப அவன் தான் சிசுபாலனா வந்து பிறந்திருக்கான். இருக்கிற எல்லா தப்புகாரியமும் பண்ணிண்டு பகவானை படித்து பேசிக்கொண்டு இவன் ஆன்டி கிருஷ்ணா குரூப்னு எப்ப பார்த்தாலும் கேட்பார் செவிசூடு கீழ்மை வசவுகளை வையும் சேட்பால் பழம் பகைவன் சிசுபாலன். இந்த சிசுபாலனுக்கு பொண்ணை கொடுப்பேங்கிறான்,
அது என்ன, ஏன் இந்த மாதிரி முடிவெடுத்தான், சுயமதிச்சத்தை தானே முடிவெடுத்துட்டான், ஏன் தங்கையே சிசுபாலனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு ஏன் இப்படி பண்ணான்னா பட்டத்திரிகள் சொல்றாரு. இதுக்கு என்ன பண்றது, ஸ்வதமசா தம் அசாதும் உபாஸ்ரயன், ஸ்வதமசா அவ வாழ்க்கை ஒரு அறியாமை. சில பேர் பகவான் என்னதான் அனுகிரகம் பண்ணாலும் பகவானை புரிஞ்சுக்கிறது இல்லை, அவளுக்கு அறியாமை. தான் யார், நான் ஒரு ஜீவாத்மா பகவானுக்கு தொண்டன், அதை ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறா. இதெல்லாம் அவ வாழ்க்கை அறியாமை சூழ்ந்திருக்கு இல்லையா, அந்த அறியாமையினால தமசா தம் அசாதும், இதனால என்ன பண்ணிட்டார், அந்த அசாது நல்ல மாப்பிள்ளையே கிடையாது, கெட்ட மாப்பிள்ள, துஷ்ட மாப்பிள்ள, அந்த துஷ்ட மாப்பிள்ளையை உபாஸ்ரயன் அவரை போய் பிடிச்சாரான், கல்யாணம் பண்ணி கொடுத்தா என் தங்கைய இந்த துஷ்டனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு வாண்டடா முடிவெடுத்தான் அந்த ருக்மி. இதுதான் மூன்றாவது ஸ்லோகம். அப்ப அதர்விதர்பசுதாம் கலு ருக்மிணி பிரணயினீம் தொயி தேவ சகோதரா ஸ்வயமதித்சத சேதி மகி புஜே ஸ்வதமசா தம் அசாது உபாஸ்ரயன். விதர்ப தேசத்தில் மகள் இளவரசியாக மகாலட்சுமி ருக்மிணியாக அவதரித்து இளம் வயது முதல் குருவாயூரப்பா உன் மீது காதல் கொண்டாள். ஆனா அவளுடைய அண்ணன் ருக்மினோ தான் இருக்கானே, அவன் சிசுபாலனுக்கு தான் தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி தன் அறியாமையாலே இப்படி ஒரு முடிவை எடுத்துட்டான். இப்ப நாலாவது ஸ்லோகம். இப்பதான் ருக்மிணிக்கே செய்தி தெரிய வருது, அண்ணன் ஏற்பாடு பண்ணிட்டான் சிசுபாலனுக்கு தன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி, தங்கையின் அனுமதி இல்லாமல் அண்ணனே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்கிறத அறிகிறாள். அறிந்ததும் என்ன பண்ணானா, தன் காதலை கண்ணபிரான்கிட்ட தெரிவிக்கணுங்கிறதுக்காக ஒரு ஏற்பாடு பண்றாளாம். நாலாவது ஸ்லோகம். சிரதிருத பிரணயா த்வயி பாலிகா சபதி காங்கித பங்க சமாகுலா தவ நிவேதயித்தும் த்விஜமாதிஷத் ஸ்வகதனம் கதனங்க விநிர்மிதம். சிரதிருத பிரணயா த்வயி பாலிகா, அந்த இளம் பிராயத்தவளான ருக்மிணி சிரதிருத பிரணயா தொயி, குருவாயூரப்பா உங்ககிட்ட நீண்ட காலமாக காதல் கொண்டிருக்கிறாள், ரொம்ப நாளா கிருஷ்ணன் தான் கணவன் கிருஷ்ணன் தான் கணவன் மனசுல நினைச்சிட்டு இருந்த விட திடீர்னு பிடிச்சு சபதி ஓவர் நைட் ஒரே நாள்ல காங்கித பங்க சமாகுலா, அவள் ஆசைய மொத்தமா பங்கம் பண்ணிட்டு சிசுபாலன் ஒருத்தனை காட்டி இவனுக்கு கழுத்து நீட்டுனா அதை அவளால ஏத்துக்க முடியுமா? அப்போ ரொம்ப நாளா நீண்ட நாளா மனசுல கண்ணன் தான் கணவன் வெறிச்சுட்டா. இன்னொரு புறம் அந்த சிரதிருத்தனியே பட்டத்திரிகள் சொல்றாருன்னா இந்த ஒரு பிறவின் இல்ல, அவ மகாலட்சுமி தாயார் பிராட்டி என்னென்றுமே பெருமாளுக்கு தான் உரியவள், என்றென்றைக்கும் பெருமாளுக்கு உரியவளான பிராட்டிய போய் திடீர்னு இந்த அவதாரத்துல நீ சிசுபாலனை கல்யாணம் பண்ணிக்கோன்னா அது எவ்வளவு பெரிய அபச்சாரம். அதனால தாயார் ருக்மிணியே கலங்கி போயிட்டாலும், அச்சோ இது என்னடா இப்படி ஒரு அனர்த்தமா என்று கலங்கினவள் தவ நிவேதயித்தும், குருவாயூரப்பா உங்ககிட்ட செய்தி சொல்லணும், துவாரகையில் இருக்கும் உன்னிடம் தன்னுடைய காதலை சொல்லணும், அதுக்காக த்விஜம் ஆதிஷத்து. த்விஜன் என்றால் இரு பிறப்பாளரான அந்தனர்னு அர்த்தம், ஜானா பிறப்பு, த்விஜானா இரு பிறப்பு, தாயின் கர்ப்பத்திலிருந்து ஒரு முறை பிறக்கிறார், உபநயனமாகி காயத்ரி மந்திர உபதேசம் பெறும்போது இரண்டாவது முறை பிறக்கிறார், அதனால த்விஜன் இரு பிறப்பாளர் என்று அந்தனரை சொல்வார்கள். அப்படி ஒரு த்விஜன் இரு பிறப்பாளரான அந்தனரை ஆதிஷத்து அனுப்பி வைத்தாள், தூதராக அனுப்பினாள். எதற்கு, ஸ்வகதனம் தன்னுடைய வேதனையை சொல்ல. எதனால வேதனைனா கதனங்க விநிர்மித்தம், அதாவது கதனங்கன்னா மன்மதன் அர்த்தம், கதனங்க விநிர்மித்தம். இந்த இடத்துல மன்மதன்கிற வார்த்தை காதலை குறிக்கிறது, தன்னுடைய காதல் வேதனையை. கிருஷ்ணனை எப்படி காதலிக்கிறார் ஆனாலும் அந்த காதல் கை கூடாதது போன்ற ஒரு நிலை ஏற்பட்டிருப்பதாலே எப்படி வேதனைப்படுகிறாள், இரண்டையும் தெரிவிப்பதற்காக அதை உங்கிட்ட சொல்ல ஒரு அந்தனரை அனுப்பி வைத்தாள். தவ நிவேதயித்தும் த்விஜமாதிஷத்து, உங்கிட்ட செய்தி சொல்ல ஒரு அந்தனர் அனுப்பினா, ஸ்வகதனம் விநிர்மித்தம், தன்னுடைய காதல் வேதனை என்னன்னு சொல்ல இருபிறப்பாளனை அனுப்பினாள். இந்த ஸ்லோகத்துல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. இது பாகவதத்திலையும் பாருங்க த்விஜன் இருக்கும், நாராயணியத்திலையும் த்விஜன் இருக்கும். ருக்மிணி யாரை தூது அனுப்பினாள் அப்படின்னா கருடனை தான் தூது அனுப்பியிருக்காளாம். எப்படி ராமாயணத்துல ராமதூதனாக ஹனுமான் சீதையை நோக்கி பெருமாள்கிட்டேந்து தாயார நோக்கி இங்கே கிருஷ்ண தூதுவனாக பெருமாள் கருத்தான், அவர் கரு அவர் ஒரு அந்தனர் தான். சுகபிரம்மம் பாகவதத்திலும் சரி பட்டதிரிகள் நாராயணியத்திலையும் சரி அந்த வார்த்தையை என்ன பண்ணிட்டா விப்ரன்னு போடல, விப்ரன்னாலும் அந்தனர் தான், பிராமணன்னு போடல, அப்படி போட்டாலும் அந்தனர் தான், த்விஜன்னு போட்டா. ஏன்னா த்விஜன் இருபிறப்பாளன்கிற வார்த்தை அந்தனனையும் குறிக்கும், த்விஜன்கிற வார்த்தை பறவையையும் குறிக்கும். ஏன்னா பறவைக்கும் ரெண்டு பிறப்பு, ஏன்னா பறவை முதல்ல தாயிடம் இருந்து முட்டையாக வந்து பிறக்கும்,
அப்புறம் முட்டையிலேருந்து குஞ்சு பொறிச்சு பறவை குஞ்சாக வந்து பிறக்கும். அப்போ முட்டைன்னு ஒரு பிறப்பு, பறவை குஞ்சுன்னு ஒரு பிறப்பு, த்விஜன் இருபிறப்பாளர், அந்தணன் தாயின் கர்ப்பத்திலிருந்து ஒரு பிறப்பு, உபநயனம் காயத்ரி உபதேசம் இரண்டாவது பிறப்பு, த்விஜன் இருபிறப்பாளன். அதனால ரெண்டு பேருக்கும், பறவையாகிய கருடனுக்கும் இருபிறப்பாளர் அந்தணனுக்கும் பொதுவான வார்த்தை த்விஜன். அதனால்தான் த்விஜமாதிஷத்து அந்த பறவைகளின் அரசனான கருடனை அனுப்பி வைத்தாள் ருக்மிணி. கருடன் துது போறார். இதான் நாலாவது ஸ்லோகம். அப்ப நீண்ட நாளா காதல்ல ஈடுபட்டு இருக்கா, திடீர்னு வந்து அதுக்கு பங்கம் பண்ணி சிசுபாலனோட கல்யாணம்னா அப்ப தாயார் என்ன பண்ணுவா? தாயாருக்கும் பெருமாளுக்கும் உள்ள அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க நன்றாக அறிந்தவர் கருடன். அதனால கருடனையே அனுப்பி, தூதுவரை அனுப்பி தன்னுடைய காதல் வேதனையை சொல்லி பெருமாளை சீக்கிரம் வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்கிறா. சிரதிருத பிரணயா துவகி பாலிகா சபதி காங்கித பங்க சமாக்குலா தவ நிவேதகிதும் த்விஜமாதிஷத்து ஸ்வகதனம் கதனங்க விநிர்மிதம். அடுத்து அஞ்சாவது ஸ்லோகம். இப்போ இந்த தூதுவர் அவர் கிடுகிடுன்னு துவாரகைக்கு போயிட்டாராம். துவாரகைய கடல் சூழ்ந்திருக்கேன்னா போனவர் கருடனாச்சே பறந்து போயிட்டார். ஒரே நாள்ல அன்று மதியமே நேரா துவாரகையை போய் அடைந்து பகவான்கிட்ட ருக்மிணியின் செய்தியை தெரிவிக்கிறார். அதான் அஞ்சாவது ஸ்லோகம். த்விஜசுதோபி ச தூர்ணம் உபாயயோ தவ புறம் ஹி துராஷ துராசதம் முதமவாபச்ச சாதர பூஜிதா சபவதா பவதாபகிருதாஸ்வயம் த்விஜசுதா. இங்க பாருங்க, இந்த ஸ்லோகத்தை பட்டதிரி என்ன பண்ணிட்டாருன்னா, த்விஜனுடைய மகன் பெர் த்விஜசுதன்னா இருபிறப்பாளருடைய மகன். அது யாரு? அவரும் கருடன் தான். ஏன்னா கருடன் மிகச்சிறந்த இருபிறப்பாளர், அந்தணர்கள்ல சிறந்தவர்னு போற்றப்பட்டவர், கஷ்யப முனிவர். அந்த கஷ்யபராகிய த்விஜருக்கு மகனாக பிறந்தவர் கருடன். கஷ்யபருக்கும் வினதைக்கும் மகனாக தோன்றினார். அதனாலதான் த்விஜசுதகாபி, அவரும் இருபிறப்பாளர், முட்டை முட்டையிலேந்து குஞ்சு. இந்த பக்கம் இருபிறப்பாளரான கஷ்யபருக்கு மகன், அதனாலதான் த்விஜசுதோபிச்ச அந்த இருபிறப்பாளர் மகனாகிய கருடனும் தூர்ணம் உபாயையும், எவ்வளவு பெரிய கடல் இருந்தா என்ன எது இருந்தா என்ன, பறந்து வந்து துவாரகையை அடைந்து விட்டார். தவபுரம் ஹி, குருவாயூரப்பா உன் ஊர் துவாரகை இருக்கே, துராச துராசதம், துராசை கெட்ட ஆசை உள்ளவர்கள் தீய எண்ணம் கொண்டவர்களால் அடைய முடியாதது அந்த துவாரகை. ஆனா கருடன் உனக்கு சிறந்த தொண்டர், பரம பக்தர், அதனால கருடன் விரைவாக வந்து அடைந்து விட்டார். அடைந்து முதமவாபச்ச அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராம். ஏன்னா சாதர பூஜிதஹா, நீயே அவரை அழைத்து, குருவாயூரப்பா தேவர்கள்லாம் உன்னை கூட்டி எப்படி பூஜை பண்ணுவாளோ, நீ அந்த தூதுவர் வரார், கருடன் தூதுவர் வேஷத்துல வரார், அந்த தூதுவரை கூப்பிட்டு உட்கார வச்சு சாதர பூஜிதஹா அவருக்கு எல்லா பூஜைகள் உபச்சாரம் எல்லாம் நீ பண்ண, ச பவதா அதை நீயே பண்ணினாய், பவதாபகிருதா எங்களுடைய உலகியல் கஷ்டங்களை எல்லாம் போக்குபவனே, ஸ்வயம் நீயே டைரக்டா, இன்னொருத்தரை கொண்டு கூட பண்ண வைக்கலையா, யாரோ ஒருத்தர் வந்திருக்கார் அவருக்கு உபச்சாரம் பண்ணுங்கோ, சொல்லல நானே பண்றேன்னு ஆசனத்திலிருந்து எழுந்து அவரை கூப்பிட்டு எல்லா பூஜையும் பண்ணி நீயே டைரக்டா பண்ணதுனால அவர் பேரானந்தம் அடைந்தார். அதான் என்ன விஷயம்னா, பிராட்டியின் தூதுவனாக நாம பெருமாள்கிட்ட போயிட்டா நம்மள பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஏன், இந்த ராமாயணத்திலேயே பாருங்களேன், ஹனுமானுக்கு என்னாச்சு, ராமதூதனா சீதையை நோக்கி போனார், அவருக்கு என்னப்பா கிடைச்சதுன்னா வால்ல நெருப்பு தான் கிடைச்சது. ஆனா சீத்தையும் தூதுவனா ராமன்கிட்ட திரும்ப வந்தார், என்ன கிடைச்சதுன்னா ராமன் ஆற கழுவிண்டு ஹனுமானுக்கு அனுகிரகம் பண்ணிட்டான். அப்போ பிராட்டி கிட்டே இருந்து பெருமாள்கிட்ட போகணும். அதான் கோவிலுக்கு போனாலும் தாயார் சன்னதியில முதல்ல தாயாரை சேவிச்சுட்டு அப்புறம் பெருமாள்கிட்ட போகணும்பா. ஏன்னா தாயார்கிட்ட போயிட்டு பெருமாள்கிட்ட போனாதான் பெருமாளுடைய அனுகிரகம்ங்கிறது கிடைக்கும். இப்ப தாயாரோட ரெப்ரசன்டேட்டிவா கருடன் இந்த தூதுவரா வந்தார் இல்லையா, அதனால கிருஷ்ணன் அவரை கூப்பிட்டு எல்லா உபச்சாரமும் பண்றானோ, ஏன்னா தாயார்கிட்டே இருந்து வந்திருக்கார். இவன் தாயார் கோட்டியை சேர்ந்தவன். பெருமாள்கிட்ட என்னைக்குமே நாம அதைத்தான் பெருமையா சொல்லிக்கணும், நான் யார் தெரியுமா, தாயாரோட பிள்ளை, தாயார் போட்டியை சேர்ந்தவன், ஜாக்கிரதைனா சரி சரி வாப்பான்றுவார். அதுதான் அந்த அஞ்சாவது ஸ்லோகம். கிடுகிடுன்னு கருடன் வந்து துவாரகையை அடைந்தார். குருவாயூரப்பா நீயே அழைத்து எல்லா உபச்சாரங்களும் அவருக்கு செய்து அவரை மகிழ்வித்தாய். த்விஜசுதோபிச்ச தூர்ணம் உபாயயௌ தவபுரம் ஹி துராஷ துராசதம் முதமவாபச்ச சாதர பூஜிதா சபவதா பவதாபகிருதாஸ்வயம் என்பது ஐந்தாவது ஸ்லோகம். அடுத்து ஆறாவது ஸ்லோகம். சச பவந்தம் அவோச அவோச்சத குண்டினே நிருபசுதா கலு ராஜதி ருக்மிணி த்வயி சமுத்சுகயா நிஜ தீரதா ரஹிதயா ஹி தயா பிரஹிதோஸ்மி அகம். இப்போ அந்த தூதுவர் வந்தாரு, அவருக்கு எல்லா உபச்சாரமும் கிருஷ்ணன் பண்ணி முடிச்சதும் கேக்குறான், சொல்லுங்கள் என்ன விஷயமாக வந்தீர்கள். இப்போ அந்த தூது வந்த கருடன்
தூதுவர் வடிவில் இருக்கும் கருடன் தான் வந்த செய்தியை சொல்றார். அதுதான் ஆறாவது ஸ்லோகம். சச பவந்தம் அவோச்சத, குருவாயூரப்பா உன்னை பார்த்து அந்த தூதுவர் பேசினார். என்ன சொன்னார்னா, குண்டினேன் ரிபசுதா கலு ராஜதி ருக்மிணி. குண்டினே குண்டினபுரம், அது என்ன குண்டினபுரம், விதர்ப தேசம்னு தானே பார்த்தோம்னா, விதர்ப தேசத்தின் தலைநகரத்துக்கு குண்டினபுரம்னு பேரு. அந்த குண்டினே விதர்ப தேசத்தின் தலைநகரமான குண்டினபுரத்திலே நிருபசுதா, இளவரசி, நிருபன்னா ராஜா, நிருபசுதானா ராஜா மகள், ராஜகுமாரி, இளவரசி, கலு ராஜதி ருக்மிணி, ருக்மிணி என்று ஒளி வீசி கொண்டிருக்கிறாள். வேறும் தங்கம், அவளும் பார்த்தா தங்கம் போல் ஒளி வீசி கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த பெண்மணியாக, ஒரு கன்யா ரத்தனமாக அந்த ருக்மிணி பிராட்டி ஒளி வீசி கொண்டிருக்கிறாள். அது மட்டும் இல்ல, தொயி சமுத்சுகையா, உங்களிடத்துல ரொம்ப ஈடுபாடு, ரொம்ப காதல் கொண்டிருக்கிறாள். ஆனா இப்ப என்ன எடுத்து, திடீர்னு அவளுக்கு சிசுபாலனோடு கல்யாணம் பண்ண போறான்னு சொல்லவும், நிஜ தீரதா ரகிதையா, தன் தைரியத்தையே இழந்து பயந்து போயிட்டான். தன்னுடைய தீரத்தன்மை தைரியம் இருக்கு, அதையே கொஞ்சம் இழந்துட்டான். ஏன்னா இப்படி சிசுபாலனுக்கும் எனக்கும் கல்யாணமான்னு ரொம்ப வருந்தி இருக்கிறாள். ரகிதையாகிதையா, அப்படிப்பட்ட அவளால், அவளாலே பிரகிதோஸ்மியகம், அனுப்பப்பட்டு அடியேன் வந்திருக்கிறேன், அவள் தூதுவனாக வந்திருக்கிறேன். அப்போ எங்கள் தலைநகர் குண்டினபுரத்திலே வாழக்கூடிய இளவரசியாகிய ருக்மிணி பிராட்டி உங்ககிட்ட ரொம்ப காதல் வச்சிருக்கா, ஆனா இப்ப திடீர்னு அவளுக்கு இன்னொரு கல்யாணம்னு ஏற்பாடு பண்ணதுனால ரொம்ப மனவலிமை இழந்த நிலையில் என்னை தூது அனுப்பினா, அதனால் தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன். சச்ச பவந்தம் அவோச்சத குண்டினே நிருபசுதா கலு ராஜதி ருக்மிணி துவயி சமுத்சுகையா நிஜதீரதா ரகிதையா ஹிதையா பிரகிதோஸ்மியகம் என்பது ஆறாவது ஸ்லோகம். இப்போ ஏழாவது ஸ்லோகம். அதுல அவர் சொல்கிறார், ருக்மிணி என்ன கருத்து சொன்னாள் என்பதை. இப்போ ஆறாவது ஸ்லோகத்துல இவர் தன் கருத்தை சொன்னார், ருக்மிணி உங்களை விரும்புகிறாள், அதனால அவ தூதுவனா வந்திருக்கேன். இப்ப கிருஷ்ணன் கேக்குறானா, ருக்மிணி என்ன சொன்னா. அப்ப ஏழாவது ஸ்லோகம், ருக்மிணியின் அந்த வார்த்தையை இவர் ரீப்ரொடியூஸ் பண்றார். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆறாவது ஸ்லோகத்துல அவர் டிஸ்கிரைப் பண்ணார், ஏழாவது ஸ்லோகத்துல ரீப்ரொடியூஸ் பண்றார். நம்ம பாகவத புராணத்துல ஏழு ஸ்லோகத்துல ருக்மிணி காதல் கடிதம் எழுதி அனுப்பினாள், அதை நாம் அறிவோம். நாராயணியத்துல எப்படின்னா, ருக்மிணி செய்தி சொல்லி அனுப்புறா, அந்த செய்தியை இவர் கன்வே பண்றார். அந்த ஏழு ஸ்லோகத்தின் கருத்தை இந்த ஏழாவது ஸ்லோகத்துல பட்டத்திரிகள் வைத்து விட்டார். ருக்மிணி சொல்வதாக இந்த அந்தனர் சொல்கிறார், தவ ஹிருதாஸ்மி புரைவ குணைரகம் ஹரதி மாம் கில சேதி நிருபோதுனா அயி கிருபாலய பாலய மாம் இதி பிரஜகதே ஜகதேக பதேதயா. குருவாயூரப்பா, அந்த ருக்மிணி உன்னை பார்த்து சொல்கிறாள், அதாவது இது அவள் சொல்வதாக இந்த தூதுவர் சொல்லும் வார்த்தை. தவ ஹிருதாஸ்மி புரைவ குணைரகம், தவ குணைகி உங்களுடைய குணங்களாலே, புரைவ முன்பே, அகம் நான், ஹிருதாஸ்மி கவரப்பட்டேன், உங்களுடைய குணங்களை நிறைய கேட்டேன், அந்த குணங்களை கேட்டு கேட்டு உங்கள் குணங்களாலேயே நான் கவரப்பட்டேன். அதுதான் ருக்மிணி பாகவத ஸ்லோகத்துல முதல் ஸ்லோகம், சுத்வா குணான் புவன சுந்தர ஸ்ருண்வதாந்தே நிர்விஷ்ய கர்ண விவரைஹி ஹரதோங்க தாபம் ரூபம் திருஷாம் திருஷிமதாம் அகிலார்த்த லாபம் துவையச்சுத ஆவிஷதி சித்தம் அபத்திரபம்மே தவ கிருதாஸ்மி புரைவ குணைரகம். உங்கள் குணங்களை கேட்டு என் மனசு அந்த குணங்களுக்கு நான் பறிகொடுத்து விட்டேன். ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, ஹரதி மாம் கீழ சேதி நிருபோதுனா, இந்த சேதி ராஜா, சேதி இளவரசன் இருக்கான் சிசுபாலன், அவன் ஹரதி என்னை அபகரிக்க பார்க்கிறான். உன்னாட கிருதான்னா உங்கள் குணங்கள் என்னை கவர்ந்து சென்றதுன்னு அர்த்தம். இங்கே கவர்கிறான், இங்கே கவர்றான்னா திருடிந்து போக பாக்குறான்னு அர்த்தம், அபகரிக்க பாக்குறான்னு அர்த்தம். ஹரதி என்னை அபகரிக்க பார்க்கிறான், மாம் என்னை, உங்களையே விரும்பும் என்னை, யாரு, கீழ சேதின்றிருப்பகா, இந்த சேதி தேசத்து இளவரசனாகிய சிசுபாலன், அதுனா இப்பவே என்னை கல்யாணம் பண்ணிட்டு போகணும்னு பாக்குறான், இது நியாயமா? இது பாகவதத்துல ருக்மிணி சொல்றா, மா வீர பாகம் அபிமர்ஷத்து சைத்திய ஆராத்து கோமாயுவன் மிருகபதேர் பலிமம்புஜாட்சா. ஒரு சிங்கத்துக்குன்னு எடுத்து வைக்கப்பட்ட உணவை நரி மோந்து பார்த்தாலே தப்பு, அது போல உங்களுக்குன்னு ஏற்பட்ட எண்ணெய் அந்த சிசுபாலன் கொண்டு போகணும்னு பாக்குறானே, இது எவ்வளவு பெரிய தப்பு என்று சொல்கிறாளாம். இது ரெண்டாவது வரிக்கான கருத்து. அடுத்து மூணாவது வரியில என்ன சொல்றா, ஐயே கிருபாலய, ஏ கருணைக்கெல்லாம் இருப்பிடமாக இருப்பவனே, பாலய மாம் இது என்ன காப்பாத்து,
என்னை நீங்கள் தான் வந்து மணந்து கொள்ள வேண்டும். பாகவதத்துல சோபாவினி துவம் அஜிதோத்பகனே விதர்பா குப்த சமேத்திய பிரதனா பதிபிஸ்பரீதஹா, நீங்க வந்து நிர்மத்திய சைத்திய மகதேந்திர பலம் பிரசக்கிய மாம் வீரபாகம் அபிமர்ஷத்து சைத்திய ஆராத்து, நீங்கள் தான் வந்து மாம் ராட்சசேன விதினோத்பக வீரிய சுல்காம், உங்கள் வீரத்தின் பரிசாக என்னை மணந்து கொண்டு என்னை காக்க வேண்டுமே ஒழிய என்னை நீங்க விட்டுட்டு போயிடக்கூடாது, நீங்கள் தான் என்னை மணக்க வேண்டும். அதனால ஐ கிருபாலய பாலயமாம் இதி, ஏ கிருபைக்கெல்லாம் ஆலயமே, கருணையின் கோவிலாக இருப்பவனே, கருணை கோவிலே என்னை காக்க வேண்டும் என்று இப்ப அந்தனர் சொல்றாரு. இதெல்லாம் பிரஜகதே ருக்மிணி சொன்னாள். ஜெகதேகபதே, உலகத்துக்கெல்லாம் தலைவனாக இருப்பவனே தயா, இது அத்தனையும் ருக்மிணியால் சொல்லப்பட்ட வார்த்தைகள். அப்போ இந்த ஏழாவது ஸ்லோகத்துல மூணு விஷயம், உங்கள் குணங்களாலே என் உள்ளம் அபகரிக்கப்பட்டது, ஆனா உள்ளம் அபகரிக்கப்பட்ட என் உடலை சிசுபாலன் அபகரிச்சுட்டு போகணும்னு பாக்குறான், கருணையின் கோவிலே நீங்கள் வந்து என்னை காக்க வேண்டும்னு ருக்மிணி சொன்னாள். என்பது ஏழாவது ஸ்லோகம். அடுத்து எட்டாவது ஸ்லோகம், ருக்மிணியின் இன்னொரு கருத்தையும் இப்ப அந்த தூதுவர் சொல்கிறார். எட்டாவது ஸ்லோகமும் ருக்மிணியின் வார்த்தை, அந்த ருக்மிணியின் வார்த்தையை இவர் மீண்டும் ரீப்ரொடியூஸ் பண்றார், ரிப்பீட் பண்றார். அது என்னன்னா, இது பாகவதத்திலும் வருகிறது, ஒருவேளை நீங்க வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா நான் உடனே வந்து சிசுபாலனை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துருவேன்னு நினைக்காதீங்க. சொல்றா இல்லையா, நீ கட்டினாதான் தாலி கயிறு, அவன் கட்டினா தூக்கு கயிறு தான், அதனால உயிரை விட்டாலும் விடுவேனே ஒழிய அவனுக்கு நான் கழுத்தை நீட்ட மாட்டேன். அதுதான் பாகவதத்துல ஏழாவது ஸ்லோகத்துல சொல்றா, எத்தனை ஜென்மமானாலும் சத ஜென்ம பிசாத், நூறு ஜென்மமானாலும் ஜஹ்யாம் அசூன் பிரதகிருஷான் சத ஜென்ம பிசாத், விரதம் இருந்து உண்ணாவிரதம் இருந்து உயிரை வேணாலும் விட்டுடுவேனே ஒழிய அதுக்காக அவனை கல்யாணம் பண்ணிக்க விட்டுடுவேன் மட்டும் நினைக்காதீங்க ஒண்ணு. அதுதான் எட்டாவது ஸ்லோகம். அசரணாம் யதி மாம் துவம் உபேக்ஷசே சபதி ஜீவிதம் ஏவ ஜஹாம்யகம் இதி கீரா சுதனோ ரதனோத்ஷம் சுஹத் அயம் ஹிருதயம் தவ காதரம். குருவாயூரப்பா சொல்றா, அசரணாம், வேறு புகழற்றவளாக தான் இருக்கிறேன், எதி மாம், இப்படிப்பட்ட என்னை ஒருவேளை தும் உபேக்ஷசி, நீ கண்டுக்காம விட்டுட்டா, இக்னோர் பண்ணிட்டா, கை விட்டுட்டா, உடனே அவனுக்கு கழுத்தை நீட்ட மாட்டேன், சபதி உடனேயே விரைவாக ஜீவிதம் ஏவ என்னுடைய உயிரையே ஜஹாம் யகம் போக்கி விடுவேன், விட்டு விடுவேன். உடனே நமக்கு ஸ்டாண்டர்டா ஒரு டவுட் வந்துடும், என்னப்பா இது, தாயா மகாலட்சுமி ருக்மிணியா வந்திருக்கா, அவளை சூசைட் பண்ணிப்பேன்னு இப்படி சொல்லலாமா, ராமாயணத்துல சீதை வந்து சூசைட் பண்றேன்னு கழுத்தை சுத்தி தூக்கு கயிறாக தன் கூந்தலையே மாட்டி கொண்டாடுறோம், இங்க ருக்மிணி என்னடா நீ கல்யாணம் பண்ண வரலன்னா உயிரை விட்டுடுவேங்கிறா, ஒருத்தனை கிட்ட கேட்டார், மகாலட்சுமி ஹாஸ் செட் எ பேட் எக்ஸாம்பிள், இன்னைக்கு இப்படி இதெல்லாம் உயிரை மாய்த்து கொள்வதற்கெல்லாம் இப்படி சொல்லிட்டா, நீங்க என்னடா உயிரை மாய்த்து கொள்வது சாஸ்திர விரோதம்னு சொல்றீங்களே. நான் சொன்ன அவர்கிட்ட தயவு செஞ்சு இப்படி அபச்சாரப்படாதீங்க, இந்த ட்ரிபிள் வேர்ல்ட்லி இஷ்யூல ஏதோ ஒரு எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டார் அல்லது ஏதோ ஒரு விஷயத்துல ஃபெயில் ஆயிட்டார்னு இவர் உயிர விடுறோம், பகவான் மீது அளவற்ற காதல் கொண்டு பகவானுக்கே உரியவளான என்னை இன்னொருத்தன் தொட்டாலே பாப்போம் நான் வாழ விரும்பலன்னு சொல்றதும் முதல்ல ஒன்னா. முதல்ல இந்த கம்பாரிசன், நிறைய பேர் வந்து நம்ம இந்த கேள்வி கேட்டால் ஏதோ சிறப்புங்கிற நினைச்சு கேட்டு இந்த மாதிரி அபச்சாரப்பட வேண்டான்னு தான் அடி பல பேர்த்த சொல்றது. ஏன்னா இது தாயாரையும் நம்மளையும் கம்பேர் பண்றதே தப்பு, தாயார் பெருமாளுக்கு மட்டுமே உரியவள், அப்படிப்பட்டவளை இன்னொருத்தருக்குன்னு பேசினா அவளுக்கு வாழக்கூடாதுன்னு தான் என்ன உரையா ஆண்டாள் பாடலையா, மானிடவர்க்கென்று பேச்சுப்படியில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதரை ஆண்டாள் பாடுறா. நாம என்ன பண்ணணும்னா அந்த அளவுக்கு பெருமாள் இல்லைன்னா நமக்கு வாழ்வே இல்லை என்னும் அளவுக்கு பெருமாள் இடத்துல அந்த ஈடுபாட்டை வளர்த்துக்கணுமே ஒழிய அதை விட்டு அப்ப அவ முடிவெடுத்தாலே நானும் எடுக்கட்டுமானா, அப்ப அந்த அளவுக்கு நமக்கு பக்தி இருக்காங்கிறத முதல்ல யோசிச்சு பார்க்கலாம். பெருமாள் இல்லைன்னா எனக்கு வாழ்வே இல்லை, அந்த அளவுக்கு வரலையே, அதனால நாம முதல்ல பக்தியை வளர்த்துப்போம். இது வேற இஷ்யூக்காக இவரை உயிரை விடுறதுங்கிறதெல்லாம் வந்து நியாயம் கிடையாது, அப்படி பண்ணவும் கூடாது, அது அதுக்கு பேர் தான் இந்த சூசைட், இது வந்து சூசைட் கிடையாது, பகவானுக்கே என்று இவர்கள் வாழ்வை அர்ப்பணிச்சிருக்காங்கிற அளவுல நாம புரிஞ்சுக்கணுமே ஒழிய அதை கரெக்ட் சென்ஸ்ல புரிஞ்சுக்காம அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்ட் இன்டர்பிரேஷன் போனோம்னா அது கடைசி வரைக்கும் நமக்கு சந்தேகங்கள் தான் வருமே ஒழிய தெளிவில்லாம போயிடும். அதனால ஒருவேளை நீ என்னை ஏத்துக்கலன்னா நான் உயிரையே விட்டு விடுவேன். இதிகிரா, இந்த வார்த்தையாலே சுதனோ ரதனோ த்ரிஷம், இப்படி அத்தனையும் ருக்மிணி சொன்ன வார்த்தைகள், அந்த அழகான திருமேனி படைத்த ருக்மிணி சொன்ன இந்த வார்த்தைகளை அந்த தூதுவர் சொன்னவாறே சுகிருத்து அயம், இந்த நண்பரான தூதுவர் சொன்னவாறே குருவாயிருப்பா, ஹிருதயம் தவ காத்தரம், உன்னுடைய மனமே அஞ்சி துன்பம் அடைந்ததுன்னு பட்டத்திரிகள் அதை கேட்டு, ஐயோ
ருக்மிணி உயிரை விட்டுடுவேன் நான் சொன்னா, அந்த அளவுக்கு நான் விட்டுடுவேனா, உடனே போய் காப்பாற்ற மாட்டேனா என்று குருவாயூரப்பா உன் உள்ளமே துன்பப்படும்படியாக இந்த வார்த்தையை அவள் சொல்லி அனுப்பியிருந்தாள். என நான் வேறு புகழற்றவளாக இருக்கும் என்னை நீங்கள் கைவிட்டு விட்டால் நான் உயிரையே விட்டு விடுவேன் என்று ருக்மிணி சொன்ன வார்த்தை. அதை அந்த அன்பரான தூதுவர் சொன்னவாறே சுகிருத் அயம் ஹிருதயம். இந்த தசகம் முழுக்கவே பாருங்க, பட்டத்திரிகள் வார்த்தைகளால் விளையாடிப்பார். சுகிருதயம் ஹிருதயம் தவ காத்தாரம் சுகிருத்து அயம். இப்படிப்பட்ட இந்த நண்பர் சொன்னவாறே அதனால உன்னுடைய உள்ளமே மிகவும் வருந்தியது. அசரணாம் இதி மாம் தொம் உபேக்ஷசே சபதி ஜீவிதம் ஏவ ஜஹாம்யகம் இதி கிரா சுதனோ ரதனோ பிருஷம் சுகிருதயம் ஹிருதயம் தவ காத்தரம் என்பது எட்டாவது ஸ்லோகம். அடுத்து ஒன்பதாவது ஸ்லோகம். இப்ப பகவான் பதில் சொல்றான். இவர் இவ்வளவு தூரம் ருக்மிணியின் காதல் எல்லாம் எடுத்து சொல்லிட்டார், அவள் வார்த்தையும் ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டார், பகவான் அப்ரூவல் கொடுக்கணுமே. பகவான் சொன்னானா ஒன்பதாவது ஸ்லோகம், குருவாயூரப்பா இப்பதான் நீ பேச ஆரம்பிச்ச, அத ஏனம் இந்த அன்பரை பார்த்து அயே சகே ஹலோ என்னுடைய நண்பனே என்று அவரை அழைத்தாய். ஏன்னா பிராட்டியின் தூதுவனா வந்திருக்காரோ இல்லையோ, மேலும் அவர் கருடன் ஆச்சே, அதனால நண்பர் சகா, அதனால சகே என் நண்பனே நான் சொல்றத கேட்டுக்கோ. தத் அதிகா மம மன்மத வேத மன்மத வேதனா, மம எனக்கு மன்மத வேதனா, எனக்கு காதல் இருக்கே, அந்த காதலால் நான் படும் துயரம். தத் அதிகா, ருக்மிணியின் காதலை விட என் காதல் ஜாஸ்தி தெரியுமான். கிருஷ்ணன் சொல்றான், ஏ துதுவரே, ருக்மிணி என் மீது இவ்வளவு காதல் வச்சிருக்கான்னு நீங்க நினைக்கிறேன், எனக்கு அவள் என் மீது கொண்ட காதலை விட எனக்கு ருக்மிணி மீது காதல் அதிகம், உங்களுக்கு தெரியுமாமா? அப்படியா, என்ன உங்க வாயாலேயே சொல்லிக்கிறாளே அப்படின்னு அவர் கேட்டார். கிருஷ்ணன் சொன்னா, எனக்கு ரொம்ப நாளா ருக்மிணிக்கு காதல் கடிதம் எழுதணும்னு ஆசை, ஆனா ருக்மிணி என்று நினைத்தாலே நான் அப்படியே உருகி போயிடுறேன், மெய் சிலிர்த்து போயிடுறேன், கண்கண்ட கண்ணீர் வருது, குரல் தழுதழுக்கிறது, கை நடுங்கிறது, காதல் கடிதம் எழுத முடியல. ஆனா என்ன நினைச்சுண்டு ஸ்டெடியா அவ காதல் கடிதம் எழுதியிருக்காங்க, அப்ப எவ்வளவு உறுதியோட இருக்கணும். அப்போ கடிதமே எழுத முடியாத அளவுக்கு தத் அதிகாம மன்மத வேதனா, எனக்கு அந்த காதல் வேதனை இருக்கிறதே அவளை விட எனக்கு ஜாஸ்தியா தான் இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கணும் நானும் துடிச்சுன்னு தான் இருக்கேன். அதனால நிருபசமக்ஷம், அங்க எத்தனை மன்னர்கள் வேணாலும் வந்திருக்கட்டும், அத்தனை பேர் முன்னிலையில் உபேத்திய நான் அங்கே சென்று ஹராம்யகம், நான் ருக்மிணியை இங்கே அபகரித்து வருகிறேன், அபகரித்து வந்து ததை மாம் தயித்தாம் என்னுடைய மனைவியாக ஆக்கிக் கொள்கிறேன். அசிதேக்ஷணாம், அந்த கருங்கண்ணி கருப்பான கண் படைத்த கருணை நிறைந்த கருத்த கண் படைத்த ருக்மிணி, ஏன்னா பெருமாள் கண்ணு கூட சிவந்திருக்கும், ஏன்னா கொஞ்சம் கோபம் வரும், ஆனா தாயாருடைய கண் அந்த கார்மேகம் போல குளிர்ந்து கருத்து இருக்கக்கூடிய அந்த கருணை நிறைந்த கண்கள், அந்த நாச்சியார் விழிங்கிறது பெருமாளுக்கே வராதான். அதனாலதான் பராசர பட்டர் ஸ்ரீரங்கநாதனை பார்த்து நாச்சியார் விழி விழிக்க ஒண்ணாது, உனக்கு நாச்சியார் விழி பிராட்டியின் பார்வை வரவே வராதுன்னு தான். அதனால பெருமாள் எத்தனை வேணா நாச்சியார் திருக்கோலம் சாத்திட்டு தாயாரை மீட்டேட் பண்ணலாம், ஆனா தாயாருடைய பார்வை மட்டும் தாயாருக்கு மட்டும்தான் உண்டு, அந்த கருணைங்கிறது அவள்கிட்டதான் இருக்குமா. அதனால அப்படிப்பட்ட ஒப்பற்ற கண் படைத்த ருக்மிணியை நான் மணந்து வந்தே தீர்வேன். அகதயஸ்துவம் அகைனமயே சகே தத் அதிகா மம மன்மத வேதனா நிருபசமக்ஷம் உபேத்திய ஹராம்யகம் ததையிமாம் தயிதாம் அசிதேக்ஷணாம். அதனால குருவாயூரப்பா நீ பதில் சொன்னாய், நண்பா அவளை விட அவள் மீது எனக்கு காதல் இன்னும் ஜாஸ்தி, அதனால அத்தனை மன்னர்கள் முன்னிலையில் போய் அந்த கருங்கண்ணி அழகான ஒப்பற்ற கண் படைத்த ருக்மிணியை அழைத்து வந்து என் மனைவியாக ஆக்குகிறேன், திருமணம் செய்து கொள்கிறேன் என்று சொன்னாய். அதான் இன்னைக்கும் ஒரு பழமொழி உண்டு, ஏதாவது ஒண்ணு செய்ய முடியலன்னு வச்சுக்கோங்களேன், சார் இது எனக்கு நாச்சியார் விழி அப்படின்னு பாடம். இன்னைக்கும் தமிழ்ல அந்த வார்த்தையே உண்டு, நாச்சியார் விழி அப்படின்னா நம்மளால செய்ய முடியாத காரியம்னு அர்த்தம். ஒருத்தர் சமையல் பண்ண வந்தாராம், பாதுஷா பண்ணுவியான்னு கேட்டார், சார் பாதுஷா எல்லாம் எனக்கு பண்ண தெரியாது, அது எனக்கு நாச்சியார் விழின்னார். நாச்சியார் விழினா என்ன அர்த்தம்னா, பெருமாளால எப்படி தாயார் விழி போல பார்க்க முடியாதோ அது போல என்னாலையும் நீங்க பண்ற மாதிரி, நீங்க சொல்ற மாதிரி சிறப்பா அந்த பாதுஷாவை பண்ண முடியாதுன்னு அர்த்தம். வாட் எவர் வி ஆர் இன்கேப்பபிள் ஆஃப், அதுக்கு நாச்சியார் விழின்னு பேரு. ஏன்னா அது பெருமாளாலேயே பண்ண முடியாது, ஏன்னா நாச்சியார் விழி தாயார போல பாக்குறதுங்கிறது பெருமாளாலேயே முடியாதான், அதனால கடவுளுக்கே இம்பாசிபிள் அப்படிங்கிறதுனால நாச்சியார் விழி அப்படின்னா இம்பாசிபிள் திங் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் பயன்படுத்தக்கூடிய வழக்கம் இனி வரைக்கும் இருக்கு. யாராவது நம்ம கிட்ட கூப்பிட்டு உன்னால பாட முடியுமான்னா, பாட்டுங்கிறது நமக்கு நாச்சியார் விழி, நம்மளால அது பண்ண முடியாது, இம்பாசிபிள் ஃபார் மீன்னு அர்த்தம். அப்படி அந்த நாச்சியார் விழி உடைய அந்த தாயாரை நான் கொண்டு வருகிறேன்னு ஒன்பதாவது ஸ்லோகத்துல சொல்லிட்டான். அடுத்து நிறைவு ஸ்லோகம் பத்தாவது ஸ்லோகம். பிரமுதி தேன சத்தேன சமம் ததா
ரதகதோ லகு குண்டினமேகிவான் குருமருத்புர நாயக மே பவான் விதனுதாம் தனுதாம் நிகிலாபதாம் பிரமுதிதேனச்சத்தேன. இதை கேட்டதான் அந்த தூதுவருக்கு அவ்வளவு ஆனந்தமா, ஏன்னா கருடனாச்சே. அவர் என்ன நினைச்சார், தாயார் இவ்வளவு உருகி உருகி கடிதம் எழுதுறா, பெருமாள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாரோன்னு யோசிச்சார். பெருமாள் பார்த்தா அதுக்கு மேல இது ஓவர் ரெஸ்பான்ஸ் ஆயிடுத்து. ஆஹா, நான் உடனே கிளம்பி வரேன்னு வந்துட்டார் இல்லையா, அதனால ரொம்ப ஆனந்தம் அந்த தூதுவருக்கு. தேன சமம் அந்த தூதுவரையும் உடன் அழைத்து கொண்டு, ததா அப்போதே ரதகதோ லகு குண்டினமேகிவான் தேரிலே ஏறி அமர்ந்து கொண்டு கிடுகிடு வென்று தேரோட்டியான தாருகனை குண்டினபுரம் நோக்கி தேரை எடுக்க சொன்னாய். அவனும் தேரை ஓட்டி கொண்டு குண்டினமேகிவான் கிடுகிடு கிடு வென்று அந்த விதர்ப தேசத்தின் தலைநகரமான குண்டினபுரத்தை நோக்கி பயணித்து ருக்மிணியை மீட்க புறப்பட்டாயே குருவாயூரப்பா. குருமருத்புர நாயக்கா, குருவாயூரின் நாயக்கா, மே பவான் விதனுதாம் தனுதாம் நிகிலாபதாம், எனக்கு தனுதாம் நிகிலாபதாம் இந்த உடல் ரீதியாக வரக்கூடிய அத்தனை ஆபத்துகள் எல்லாவற்றையும் விதனுதாம் நீதான் போக்கி அருள வேண்டும். அதனால இப்படி ருக்மிணிக்கு ஏற்பட்ட ஒரு ஆபத்தில் இருந்து அவளை காப்பதற்காக கிடுகிடுவென்று தேரெடுத்து கொண்டு புறப்பட்டு சென்ற நீ அடியேனுக்கு ஏற்படும் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் அடியேனை காத்தருள வேண்டும் குருவாயூரப்பா. இப்படி ஆனந்தப்பட்ட அந்த தூதுவரோடு நீயும் தேரிலே அமர்ந்து கொண்டு குண்டினபுரத்தை நோக்கி சென்று ருக்மிணியின் ஆபத்தை போக்க புறப்பட்டாயே, எனக்கு நேரும் எல்லா ஆபத்துகளையும் போக்கி கொடு. அதுவும் இந்த உடலிலே கட்டுப்பட்டிருப்பதால் ஏற்படும் ஆபத்துகளை போக்கி கொடு. பிரமுதி தேனச்ச தேன சமம் ததா ரதகதோ லகு குண்டினமேயுவான் குருமருத்புர நாயகமே பவான் விதனுதாம் தனுதாம் நிகிலாபதாம். ருக்மிணியின் ஆபத்தை போக்குறதுக்கும் நம்ம ஆபத்தை போக்குறதுக்கும் என்ன தொடர்புன்னா, இந்த ருக்மிணி கல்யாணத்துக்குள்ள ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. ருக்மிணி கல்யாண சரித்திரம் அடுத்த தசகத்துல பார்க்க போறோம். ஆனா இது நமக்கு சொல்ற தத்துவம் என்னன்னா, கண்ணபிரான் தான் பரமாத்மா, ருக்மிணி மகாலட்சுமி கருணையோடு ஒரு ஜீவாத்மாவுடைய ரோலை இந்த இடத்துல எடுத்துட்டு இருக்கா. இப்போ ருக்மிணிக்கு கூட பிறந்தவா அஞ்சு பேர் இல்லையா, ருக்மி, ருக்மரதன், ருக்ம பாகு, ருக்மகேஷன், ருக்ம மாலி. அது போல ஜீவாத்மாவான நமக்கும் கூட பிறந்தவா ஒரு அஞ்சு பேர் இருக்கா இல்லையா, ஒரே பையன் ஒரே பொண்ணெல்லாம் இருக்கோம் என்ன, அது இல்ல. நம்ம கூட பிறந்த அஞ்சு பேர்னா ஐம்புலன்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி, ஐம்புலன். இந்த அஞ்சு பேரும் தான் நமக்கு கூடவே பிறந்தவா, நாம பிறக்கும் போது நம்ம கூடவே பிறந்தவா அஞ்சு பேர் ஐம்புலன்கள். இந்த ருக்மிணிங்கிற ஜீவாத்மா கிருஷ்ணன்கிற பரமாத்மா மீது காதல் கொண்டு அவன் அடையணும்னு பாக்குறது. ஆனா கூட இருக்க கூட பிறந்த அஞ்சு பேர் இருக்க ஐம்புலன்கள் இது சேர்ந்து என்ன பண்றது, சிசுபாலன்கிற மெட்டீரியல் லைஃப், உலகியல் வாழ்க்கையாகிய சம்சாரம் என்னும் சிசுபாலன் இடத்திலே இந்த ஜீவாத்மாவை தள்ளணும்னு பாக்குறது. இந்த ஐம்புலன்கள் கிட்ட மாட்டின்னு நாமும் தவிக்கிறோம், கிருஷ்ணனாகிய பரமாத்மாவை அடைய முடியல. அப்ப ஜீவாத்மாங்கிற ருக்மிணி என்ன பண்ணோம்னா, அவள் எப்படி ஒரு இருபிறப்பாளர் ஒரு தூதுவரை போய் பிடிச்சா இல்லையா, அது போல நாம் ஆச்சாரியன் என்னும் தூதுவரை பிடிக்கிறோம். ஏங்க கருடன் தூது போனார்னு சொல்றோம்னா, ஆச்சாரியர்களையும் பறவைகளோடு ஒப்பிடுவார்கள். ஞானம் அனுஷ்டானம்ங்கிற ரெண்டு ரக்கை கொண்ட பறவைகளாக ஆச்சாரியர்களை உருவகப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட ஆச்சாரியன் என்ற தூதுவர் திருவடிகள்ல போய் நாம விழுந்தோம்னா, நமக்காக ஆச்சாரியன் பெருமாள்கிட்ட தூது பேசுறார், இந்த மாதிரி ஒரு குழந்தை உனக்காக காத்துட்டு இருந்தான், இவனை நீ ஏத்துக்கணும்னு. நம் வார்த்தைக்காக பெருமாள் வராரோ இல்லையோ, அந்த ஆச்சாரியன் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக கிருஷ்ணன் எப்படி உடனே புறப்பட்டு குண்டினம்புரம் போய் ருக்மிணியை மீட்கிறேன்னு புறப்பட்டானோ, அது போல நம் ஆச்சாரியன் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக இந்த ஜீவாத்மாவை பெருமாள் ஏற்று அங்கீகரித்து மேற்கொண்டு ருக்மிணி கல்யாணம்ங்கிறது என்னன்னா, இந்த ஒவ்வொரு ஜீவாத்மாவையும் வைகுண்டத்துக்கு அழைத்து சென்று பகவான் மணந்து கொள்கிறான், அதுதான் இந்த ருக்மிணி கல்யாணம் என்பது உள்ளே இருக்கக்கூடிய தத்துவம். அதனாலதான் பட்டதிரிகள் பிரார்த்திக்கிறார், என்ன பண்ணணும்னா, அங்க ருக்மிணியின் ஆபத்தை போக்கி ஆச்சாரியன் வாக்குக்காக அவளை ரட்சித்தது போல அடியேனுடைய ஆபத்துகளையும் போக்கி இந்த ஜீவாத்மாங்கிற ருக்மிணியையும், ஏன்னா தாயார் கருணையோடு நம்ம ரோலை இந்த இடத்துல பிளே பண்றதுனால, அந்த நிலையில் இருக்கும் என்னுடைய ஆபத்துகளையும் போக்கி அருள வேண்டும்னு பிரார்த்தித்து இந்த தசகத்தை பூர்த்தி பண்ணிட்டார். இனி இந்த ஆபத்தை எப்படி போக்கி கண்ணன் எப்படி திருக்கல்யாணம் பண்ணினான் என்பதை அடுத்த தசகத்திலே நாம் அனுபவிப்போம்.